ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி, வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு வேணும். நீங்கள் இல்லைனா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. நம்ம சேனலில் டெய்லி நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட் போனீங்கன்னா எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நான் கம்யூனிட்டி டேப்லேயே அப்டேட் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்தில் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு, ஆறு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு தடவை அலசி எடுத்துட்டோம். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்பு வந்து ஒரு 2 hours நல்லா ஊறணும், மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு 2 hours அப்புறம் பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம், பருப்பு எல்லாமே நல்லா ஊறி நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். எல்லாமே ஊறியிருக்கு. இங்கே வந்து ஒரு 2 கைப்பிடி வாழைப்பூவை வந்து அதோட நரம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா வாழைப்பூவில் உள்ள துவர்ப்பு தன்மை வந்து மோரில் போட்டால் போயிடும், அதோட வாழைப்பூ கருத்து போகாமலும் இருக்கும். மிக்சி ஜாரில் ஊற வச்ச வரமிளகா ஆறு வச்சுருந்தோம், அதை உள்ளே சேர்த்துட்டோம். இப்போ அதில் நம்ம பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நிறைய குழந்தைங்க வந்து டைரெக்டாக வடை போடும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்தா சாப்பிட மாட்டாங்க, அதனால் நாங்கள் வந்து இப்படி மிக்சியில் அரைச்சி சேர்க்குறோம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. வடைக்கு வந்து இப்படி தான் அரைக்கணும். அரைச்ச எல்லாத்தையும் ஒரு பவுலில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே வாழைப்பூ வந்து ஆல்ரெடி மோரில் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு ரெடியாக வச்சுருந்தோம். இந்த மோர் அப்படியே இல்லாமல் வாழைப்பூவை மட்டும் நல்லா பிழிஞ்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச பருப்பை வந்து ஃபுல்லாக அரைக்கலை, கொஞ்சம் ரெடியாக வச்சுருந்தோம், அதை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வடை சாப்பிடும்போது அந்த பருப்போட அந்த கொரகொரப்பு தன்மை கடிக்கும் போது தெரிஞ்சால் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, அதனால் இப்படி கொஞ்சம் நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு பாருங்கள், எல்லாமே நல்லா பைண்டாகி வந்திருக்கு. அவ்வளோதான், தண்ணி இல்லாமல் தான் நீங்கள் அரைக்கணும் பருப்பை. கடாயில் வந்து எண்ணெய் விட்டாச்சு, எண்ணெய் சுட்டதும் நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வடை மாதிரி அப்படியே சின்ன சின்னதாக தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இந்த வடை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். பருப்பு வந்து ஊறுற டைம் மட்டும்தான், பருப்பு ஊறி ரெடியாக இருந்தால் போகிறோம், டக்குன்னு நம்ம நினச்ச உடனே இந்த வடையை போட்டுடலாம். வடையை வந்து திருப்பி போட்டுக்கோங்க, ரெண்டு சைடுமே நல்லா ரெடியாகணும், திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை, ரொம்ப சிம்லையும் வைக்க வேண்டாம், பெருசாகவும் வைக்க வேண்டாம். பாருங்கள், வடை எல்லாமே நல்லா ரெடியாகி சூப்பராக ப்ரௌன் கலரில் அழகாக வந்திருக்கு. அதை நம்ம வடிதட்டில் எடுத்து போட்டுடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடியட்டும். இதே மாதிரி இன்னொரு செட்டுக்கும் நீங்கள் வடை போட்டு எடுத்துக்கோங்க. இதுவும் ரெடியாக எடுத்து நம்ம எடுத்துடலாம். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பியான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி வாழைப்பூ வடை. கண்டிப்பாக இது எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை பை.